அடுத்த ஒரு பசில் பார்க்கலாம். இந்த பசில் எப்படி அப்படின்னு சொன்னால், ரெண்டு வந்து நமக்கு அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஃபஸ்ட்டெல்லாம் இருக்க பசில் வந்து ஏதாச்சும் ஒன்றை கனெக்ட் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிட்டிஸே நீங்கள் கனெக்ட் பண்ணணும், இன்னொன்று அவங்க எந்த டிரான்ஸ்போர்ட் எந்த வண்டி வழியுமா அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்ததை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வரணும். அதுதான் இந்த பசிலோட இது. ஈஸியாக தான் இருக்கும் இந்த பசில் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க. ட்ராவல் டு த டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், அஞ்சு பேர் டிஃப்ரெண்டான வந்து ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்தெந்த ஊருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, சென்னை, கல்கட்டா, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், பை ஃபைவ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சு விதமான டிரான்ஸ்போர்ட் வழியாக அவங்க போகிறாங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளைன், கார், போட். ஃப்ரம் எங்கேருந்து போகிறாங்கன்னு பாருங்கள், மும்பையிலேருந்து போகிறாங்க. ஓகேவா, மும்பையிலேருந்து தான் கிளம்புறாங்க. அப்போன்னு என்ன, அஞ்சு சிட்டி, அஞ்சு சிட்டி போகிறாங்க, அது மும்பையிலேருந்து கிளம்புறாங்க. என்னென்ன டிரான்ஸ்போர்ட்னா, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளைன், காரு, போட்டு, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து மிச்சம் இருக்க நாலு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு த பர்சன் ஹூ ட்ராவல் டு டெல்லி டிட் நாட் ட்ராவல் பை போட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த பர்சன் ஹூ ட்ராவல் டு டெல்லி டிட் நாட் ட்ராவல் பை போட். யாரோ ஒரு பேர் டெல்லிக்கு போகிறாங்க, ஸோ எனக்கு எந்த பேருன்னு தெரில. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுனால எந்த பேருன்னு தெரியல, அது ஒன்று அப்படியே விட்டுறாச்சு. இப்போ வந்து என்னது, டெல்லிக்கு போகிறாங்க ஆனால் போட்டு வழியாக போக மாட்டதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் அஞ்சு டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொன்னோம், போட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்லைட் பண்ணிட்டோன்னா பாசிபிள் என்னென்ன வரும், டெல்லிக்கு போகிறவங்க பஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், ஏரோப்ளைனாக இருக்கலாம், காராக இருக்கலாம். இதுதான் நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபைனல். எதுவுமே ஃபைனல் பண்ணல, ஜஸ்ட்டு டெல்லிக்கு போகிறவங்க போட்டில் போக மாட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர் வென்ட் டு பெங்களூர் பை கார்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து என்ன பண்ணுறாங்க, பெங்களூரு கார் வழியாக போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன, அது ஆர் பெங்களூர் காரு. அதே மாதிரி தான் க்யூ வென்ட் டு கல்கட்டா பை ஏரோப்ளைன். க்யூ வந்து எங்கே போகிறாங்க, கல்கட்டா போகிறாங்க. எதில் போகிறாங்கன்னா ஏரோப்ளைனில் போகிறாங்க. அப்போ ரெண்டு பர்சன் வந்து ஃபுல்லாகவே ஃபில் ஆகிட்டாங்க. அப்போ ஓகே, சரி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எஸ் ட்ராவல்டு பை போட் வேர்லெஸ் டி ட்ராவல்டு பை ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து போட்டில் போகிறாங்கன்னா எந்த ஊருன்னு அவங்க சொல்லலை. அதே மாதிரி டி வந்து என்னது, ட்ரெயினில் போகிறாங்கன்னா எந்த ஊருன்னு அதையும் இவங்க சொல்லலை. சரி, அடுத்து பாருங்கள், மும்பை இஸ் நாட் கனெக்டட் பை பஸ், அதாவது மும்பை இருக்குல்ல, மும்பை வந்து பஸ் வழியாக கனெக்ட் ஆகலை. எதுக்கு எதுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கும் சென்னைக்கும் மும்பை வந்து எப்படி கனெக்ட் ஆகலையா, பஸ்ஸு வழியாக கனெக்ட் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம், டெல்லி போகிறவங்களும் சென்னை போகிறவங்களும், ஏன்னா மும்பையிலேருந்து தானே போகிறாங்க, அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பஸ் வழியாக போக மாட்டாங்க. அப்போ பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போனாங்க, ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கனெக்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன, ஆர் பெங்களூர் காரு, அடுத்து க்யூ கல்கட்டா ஏரோப்ளைனு, இன்னொன்று வந்து என்னது, எஸ் வந்து போட்டில் போகிறாங்கன்னு சொன்னோம், டி வந்து ட்ரெயினில் போகிறாங்கன்னு சொன்னோம். இன்னும் ஒன்றே ஒன்று சொன்னாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்க போகிறது பேர் வந்து நம்ம அஞ்சு பேர் சொன்னோமா, பி க்யூ ஆர் எஸ்டின்னு சொன்னோம். இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, ஆர் க்யூ எஸ்டி, இதுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு என்னதுன்னா வராமல் இருக்கவங்க பி மட்டும்தான் இல்லை. ஸோ பி வந்து ஃபில் பண்ணியாச்சு. சரி, இன்னொன்று வந்து என்ன பண்ணோம் நம்ம, போட்டில் போகிறவங்க எப்படி டெல்லிக்கு போக மாட்டாங்க, டெல்லியில் யார் போகிறாங்க அவங்க போட்டில் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இங்கே போட்டுன்னு வந்துருச்சு, இந்த இடத்துல போட் வந்திருக்கு. அப்போ டெல்லி வந்து என்னது, இந்த இடத்துல வருமா, வராது. ஓகேவா, அப்போ டெல்லி வந்து இங்கே வராது. அப்போ பேலன்ஸ் வந்து என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வரும், ஓகேவா, இல்லைன்னா ஹைதராபாத் வரும். ஓகே, ரெண்டு ஊரில் ஏதாச்சும் ஒரு ஊர் தான் எஸ் போக போகிறாங்க. சரி, இந்த இடத்துல வந்து என்னது, பேலன்ஸ் இருக்க இங்கே நாலு டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, பேலன்ஸ் ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது, அது என்னதுன்னா பஸ்ஸு தான். ஓகே, பஸ்ஸில் போகிறோம். அவங்க ஏன் இன்னும் வந்து, நம்ம ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்தாங்க, பஸ்ஸில் போகிறவங்க மும்பை இஸ் நாட் கனெக்டட் பை பஸ் டு டெல்லி அண்ட் சென்னைன்னு சொன்னாங்க. அதாவது பஸ்ஸில் போனால்
டெல்லிக்கும் சென்னைக்கும் போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ கனெக்டட் ஆகலைன்னு சொன்னாங்க. அப்போ டெல்லியும் சென்னையும் இல்லைன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னதுன்னா ஹைதராபாத்து. பேலன்ஸ் இருக்கிறது ஹைதராபாத்து, அவ்வளோதான். சரி, அடுத்து ஒன்று வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டில் போகிறது டெல்லியாக இருக்க மாட்டாங்க அப்படி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு என்னது இங்கே வந்துடுங்க, ஹைதராபாத் இங்கே போட்டுட்டோம், அப்போ என்ன தான் இங்கே வரும், சென்னை இங்கே வந்துடும், சென்னை இங்கே வந்துடும். அப்போ ட்ரெயினில் போகிறவங்க தான் யார் இப்போ எனக்கு, ட்ரெயினில் போகிறவங்க டெல்லி. ஓகேவா, அவ்வளோதான். இந்த பசில் வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள், ஆறு வந்து எங்கே போகுது, பெங்களூரு காரு. க்யூ வந்து என்னதுன்னா கல்கட்டா ஏரோப்ளைன். எஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சென்னை போட்டு. டி வந்து டெல்லி ட்ரெயின். பி வந்து ஹைதராபாத்து பஸ்ஸு, அவ்வளோதான். நம்மளோட பசில் முடிஞ்சிடுச்சு. சரி, கேள்விகள் பார்க்கலாம். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் த பர்சன் மோர் நாட் இஸ் நாட் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பர்சனோட யார் எந்த மோடு வழியாக போகிறாங்க, இதில் எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம கேள்விப்போம். பி பஸ்ஸு, க்யூ ஏரோப்ளைனு, அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் காரு, எஸ் போட்டு, டி ஏரோப்ளைன் சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ எது தான் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எது தப்பாக இருக்குது நமக்கு, பி பஸ்ஸு கரெக்டு தான். ஓகேவா, பி பஸ்ஸு வந்து நமக்கு கரெக்டு. அடுத்து வந்து என்னது, எஸ் போட்டு வந்து என்னது, அதுவும் கரெக்டு தான். அடுத்து க்யூ வந்து என்னதுன்னா ஏரோப்ளைனு, அது வந்து என்னது கரெக்டு தான். அடுத்து ஆர் வந்து என்னதுன்னா காரு, அதுவும் கரெக்டு தான். டி வந்து என்னதுன்னா ஏரோப்ளைன், இது தான் தப்பாக வந்து என்னதுன்னா மார்க் ஆயிருக்கு. ஏன்னா டி வந்து என்னது நமக்கு, டி வந்து என்னதுன்னா ட்ரெயின்னு வரும், டி வந்து ட்ரெயின் வரும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆப்ஷன் இ வந்து தப்பாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் ட்ரூ ஆஃப் எட்டு, இந்த எட்டு காம்பினேஷனில் எது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் போகிறவங்க எதில் தான் போகிறாங்க நம்ம பார்த்தோம், டெல்லியில் போகிறவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னேவும் ட்ரெயினில் போகிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. சென்னையிலேருந்து போகிறவங்க எதில் போகிறாங்கன்னா போட்டில் போகிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. சென்னையில் போகிறவங்க போட்டில் போகிறாங்கன்னு தானே சொன்னால், அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கும் கரெக்டு. சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த பிளேஸ் மோர் இட்ஸ் நாட் கரெக்டு, திருப்பி அதே தான் கேட்குறாங்க. சென்னை வந்து என்னது போட்டுன்றது கரெக்டு தெரியும், டெல்லி வந்து என்னது ட்ரெயின் தான் வந்து என்னது நமக்கு வரும், இங்கே பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே தப்பாக இருக்குது. அதே த பர்சன் ஹூ ட்ராவலிங் டு த டெல்லி பை வென்ட் பை விச் ஆஃப் த மோடு, டெல்லியில் போகிறவங்க எதில் போகிறாங்க, டெல்லியை வச்சு நிறைய கேட்டாங்க, ட்ரெயின் தான் பார்த்தாவே தெரியுது. இதே டெல்லி வந்து எதில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி தான் வந்து என்னன்னா டெல்லி. ஸோ இதுதான் அவங்களோட இந்த இன்றைக்கான பசல். ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த லாஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் எழுதி வச்சு நீங்களாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். தேங்க்யூ.